அனைவருக்கும் வணக்கம். வரலாறு என்ற முதல் கேள்வி, சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலின் புரட்சிகரமான தலைவர் யார்? இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல்னாலே சூர்யா சென். இந்திய குடியரசு இராணுவம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? இந்திய குடியரசு இராணுவம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் சூர்யா சென். பகத்சிங் வந்து நவஜவன் பாரத் சபா, சூர்யா சென் வந்து இந்திய குடியரசு இராணுவம். சிட்டகாங் படைத்தளம் தாக்கி தகர்த்தப்பட்ட ஆண்டு எது? சிட்டகாங் படைத்தளம் தாக்கி தகர்த்தப்பட்ட 1930 April 18. சிட்டகாங் படைதளம் தாக்கி அழிக்கப்பட்டது, இதில் ஈடுபட்ட பெண்மணி யார்? கல்பனா தத் அப்படின்ற பெண்மணி ஈடுபட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு புரட்சிகர தேசியவாதி. சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினன்ஸ் என்ற தனது நூலில் சிட்டகாங் புரட்சி இளைஞர்களை ஆங்கிலேயருடன் போரிட்டால் வெளியாட்கள் துணையின்றி கூட அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கல்பனாதர், முதல் பெண் புரட்சிகர தேசியவாதி. அவங்க தான் இந்த கூற்றை சொல்றாங்க, இளைஞர்கள் ஆங்கிலேயருடன் போரிட்டால் நம்ம வெளியாட்கள் இன்றி நமது அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியும் என்று கூறியவர். குத்தகை செலுத்தாத போராட்டம் மற்றும் வரி செலுத்தாத போராட்டத்தை காங்கிரஸ் எந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தியது? எது பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக செய்தது. அடுத்த கேள்வி, பெருமந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தேவைகள் காங்கிரசின் எந்த அமர்வில் தீவிரமாய் பேசப்பட்டது? எந்த அமர்வுல பேசப்பட்டது? கராச்சி காங்கிரஸ் மாநாடு 1931 நடந்த அந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டு. இதுல பெருமந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தேவைகள் காங்கிரசின் இந்த அமர்வில் பேசப்பட்டது. மற்றும் 1929 இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிலையும் இதை பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் விவசாயிகளின் இயக்கம் எது? விவசாயிகள் இயக்கம்னாலே அது கிசான் சபா, ஏ கிசான், கிசான்னா விவசாயி, விவசாயி இயக்கம் கிசான் சபா. போராட்ட காலத்தில் எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு மக்கள் கட்சியாக உருவெடுத்தது? நேருவின் தலைமையின் கீழ் வந்த காங்கிரஸ் சமூகம் மற்றும் பொருளாதார நீதி அடிப்படையில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை பற்றி பேச ஆரம்பித்தது 1930. 1931 நடந்த கராச்சி அமர்வு யார் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது அப்படின்னா ஜவஹர்லால் வல்லபாய் பட்டேல். அவர் தான் வந்து கராச்சி காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக இருந்தவர். உலக பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? எது 1929. முதல் முதலில் உலக பெருமந்தம் எங்கே தொடங்கியது? எந்த இடத்துல தொடங்கியதுன்னா வட அமெரிக்கா. இந்தியாவில் முதல் பருத்தி ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு தொடங்குறாங்க? இந்தியாவில் முதல் பருத்தி ஆலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 தான் வந்து முதல் பருத்தி ஆலை இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சணல் வந்து 1855, பருத்தி வந்து 1854. அடுத்து, பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று அறியப்பட்ட முதல் பருத்தி தொழிற்சாலையை பம்பாயில் நிறுவியவர் யார்? கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படின்றவர் தான் வந்து பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று அறியப்பட்ட முதல் பருத்தி தொழிற்சாலையை பம்பாயில் நிறுவியவர். இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1853 பாம்பேக்கும் தானேக்கும் இடையே நடந்தது. பாம்பேல வந்து போரி பந்தர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் வந்து முதல் முதல ரயில் இயக்கப்பட்டது. அடுத்தது, இந்தியாவில் உள்ள முதல் பயணிகள் ரயில் மும்பையில் இருந்து எந்த இடத்திற்கு இருந்த தானே வரைக்கும் 34 கிலோமீட்டர் வரை சென்றது? யார்னா போரி பந்தர், போரி பந்தர். இந்தியாவில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் ராய்கஞ்ச் என்ற பகுதி யாரால் துவங்கப்பட்டது?
பெங்கால் நிலக்கரி சுரங்கம் அப்படின்னு துவாரகநாத் தாகூர். பருத்தினா கவாஸ்பாய் மின்னிங் கவாஸ்பாய். பெங்கால் நிலக்கரி இதுனா துவாரகநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தா. அடுத்தது பீகாரில் உள்ள சாஹி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எங்கு நிறுவனம் முதல் முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக ஆரம்பிக்கப்பட்டது 1907 நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஜே என் டாடா. பீகாரில் உள்ள சாஹி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழில் நிறுவனம் முதல் முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டுனா 1907 தான் வந்து தொடங்கப்பட்டது. யார் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோராப்ஜி டாடா, அவர் தான் வந்து முக்கியமாக தொடங்கப்பட்டது. 1882 முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் என்ற பெயரில் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? எந்த இடத்துல பேப்பர் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா லக்னோ என்ற இடத்துல தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 1904 எந்த நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியது? மதராஸில் தான் வந்து சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கியது. கல்பனா தத் என்ற புரட்சிகர தேசியவாத பெண்மணி எந்த இயக்கத்துடன் தொடர்பு உடையவர்? எதுனா இந்திய குடியரசு இராணுவம். இந்திய குடியரசு இராணுவம் என்ற அமைப்பை நிறுவியவர் சூர்யா சென் அவர்கள். இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அதில் தான் வந்து ராஜகுரு சுக்தேவ் பகத்சிங் இருப்பாங்க. 1928 தான் வந்து இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பை இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்று மாற்றுவார். யார் மாற்றுவான்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் மாற்றுவார். நவஜவான் பாரத சபா என்ற அமைப்பை தொடங்கியவர் பகத்சிங். நன்றி.